ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் சனிக்கிழமை, நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நேரம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் நமது பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனால் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 13 சனிக்கிழமை, தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம், பங்குனி மாதம், 31 நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதியானவர் ராசிக்கு 6 இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் புதன் பகவான் நீச்சமங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார். எனவே இதுவும் சிறப்பான ஒரு யோகமாக கருதப்படுகிறது. மேலும் 5 இடத்துல செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரகச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான யோகமான ஒரு நாளாக அமைப்பிருதுங்க. அது என்ன ஸ்பெசிஃபிக்கான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரம் 5:20 பிறகு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் வந்து பிறந்திருக்குங்க. எனவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மாலை நேரத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடையுதுங்க. எனவே ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்யணும், முக்கியமான காரியங்கள் ஈடுபடணும், இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை எல்லாத்தையுமே முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சாயந்தரமாக வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். ஏன்னா மாலை நேரம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். எனவே காலையில் விட மதியத்தை விட உங்களுக்கு மாலை நேரம் பெஸ்ட்டாக அமையுங்க. ஸோ அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் உங்களுக்கு மாலை நேரத்தில் ஆரம்பிக்குது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆனா பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய போய் நீங்க வந்து சிக்கல்ல மாட்டிக்கூடாது, கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. ஜாமீன் கையெழுத்து போறதெல்லாம் மாலை நேரத்துக்கு பிறகு நீங்க வைத்துக் கொள்ளலாம். மேலும் ரொம்ப முக்கியமான சில செலவுகள் செய்யணும்னாலும் சரி, அது மாலை நேரத்துக்கு பிளான் பண்ணிக்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மற்றவங்களை எதிர்பார்க்காம நீங்களாகவே வேலைகளை முடிக்க முயற்சிகள் மேற்கொள்வது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மற்றவங்களை நம்பி சில வேலைகள் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப உங்ககிட்ட தான் வரும். அதுக்கு நீங்களே வந்து உங்க வேலைகளை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். எனவே கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து ஒவ்வொரு வேலையாக முடிங்க. மாலை நேரத்துக்கு முக்கியமான வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு உங்க வழக்கமான வேலைகளை காலை நேரத்தில் முடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்க அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்யலாம். புதிய முயற்சிகள் செய்யறது மாலை நேரத்தில் நீங்க ட்ரை பண்ணிக்கலாங்க. ஸோ புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கிடுங்க மாலை நேரத்துக்குன்னு சொல்லிட்டு, இந்த தினம் உங்க வாழ்க்கையில் சின்ன சிக்கலான சூழலை நீ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு வந்து சேரும். அலுவலக பணிகளில் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க, அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. உங்கள் ரெகுலரான பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் நீங்க ஏற்படலாம். அது தவறான மாற்றமாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்க அந்த பழக்கவழக்க மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க, ஆனாலும் அது நீங்கிவிடும். அதனால ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்க மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகள் அல்லது ஏதாவது கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இழுபறியான சூழல் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு முடிந்து விடுங்க. உங்களுக்கு சாதகமாக கவர்மெண்ட் தொடர்பான காரிய அனுகூலங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைகிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் அமைதியோடு செயல்படணுங்க, பதற்றமடையக்கூடாது. ரீசெண்டாக உங்களை சுற்றி சில விஷயங்கள் வந்து தவறாக நடந்திருக்குங்க. சமீபத்திய நிகழ்வுகள் காரணமாக உங்கள் மனம் வந்து சில விஷயங்களை வந்து வருத்தப்படக்கூடிய பாதிப்படக்கூடிய சூழல் இருந்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். தியானம், யோகா போன்ற விஷயங்களை நீங்கள் செய்து ஆன்மீக உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆரோக்கியத்துவமான நல்ல உறவுகளை பராமரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். தியானம், யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தரும். நீங்கள் ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அல்லது டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லாத்தையும் கூடுதல் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்று தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நல்ல ஒரு இறையருள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காதலாக இன்றைய உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையுதுங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட காதல் வாழ்க்கை இன்றைய உங்களுக்கு காத்திருக்குங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலருடன் நேரத்தை நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தி
கவன சிதறலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விட வேண்டியது முக்கியம். படிக்கிற வயசுல காதல்னு சொல்லிட்டு சில மாணவர்கள் வந்து உள்ளுணர்களை வந்து டியூன் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். படிப்புல நீங்க இப்போ கவனம் செலுத்துங்க. காதல் வாழ்க்கையை உங்களுக்கு விரைவிலேயே உங்களது அந்த பருவத்தில் வந்து தானாக வந்து சேரும். எனவே இதை நீங்கள் இந்த தினம் சிறப்பாக பயன்படுத்திக்கொண்டு உங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறது முக்கியங்க. மாணவர்களுக்கு டைவர்ஷன் தேவையில்லைங்க. இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்கள் வாழ்க்கை துணைகளோடு சேர்ந்து இந்த தினம் நிறைய சர்ப்ரைஸான பிளானை உருவாக்கி கொண்டு உங்களது இல்லற வாழ்க்கையை நீங்கள் அழகாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த சர்ப்ரைஸான பிளான்கள் எல்லாத்தையும் மாலை நேரத்தில் நீங்கள் வைத்துக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன உந்துது சக்தி வேணும் இல்லையா, அந்த மாதிரி உந்து சக்தியாக உங்களது திருமண வாழ்க்கையை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா திருமண பந்தயத்தினுடைய உண்மையான ஒரு நல்ல ஒரு மதிப்பை நீங்கள் வந்து அளிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்கள் திருமண வாழ்க்கையின் இனிமையான நாளாக மாற்ற நீங்கள் கண்டிப்பாக திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இல்லற வாழ்க்கையில் இன்றைக்கி சிறப்பான திட்டமிடல் நல்ல ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதாக அமைந்துங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான லக்கி நம்பர் 2 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கலான சூழல் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியுங்க. நீங்கள் சிக்கலான சூழலை சந்திக்கும் போது அதிலிருந்து நீங்கள் மன வலிமையோடு மீண்டு வரக்கூடிய சிறந்த ஒரு நாள். மேலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா மற்றவங்களை நம்பி எந்த காரியத்தை ஒப்படைக்காதீங்க. உங்கள் வேலையில் நீங்களே செய்து முடிக்கிறது நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம். சிறப்பாக உங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள். சிக்கல்களை தீர்ப்பீங்க. சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாம். அலுவலக பணியில் கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க, அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய வழக்கமான ரெகுலரான பழக்க வழக்கங்களில் மாறுதல் ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னா அது நல்ல வகையில் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஓரளவுக்கு 10 தடவை யோசிச்சு அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தராங்கன்னா உங்களுக்கு நல்ல கெத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள், நல்ல மாற்றங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்களில் இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாம் குறையுங்க. குறிப்பாக கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுவதற்கான ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு உதவியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மன அமைதியோடு செயல்படுங்கள். கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.